யாதும் ஊரே யாவரும் கேளீர், விச் மீன்ஸ் ஐ எம் எ வேர்ல்ட் சிட்டிசன், எவ்ரி சிட்டிசன் இஸ் மை ஓன் கித் அண்ட் கின். ரோமானிய பேரரசு மிகப்பெரிய பேரரசாக உலகத்தில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய நாகரிகத்தின் தொட்டிலாக அந்த பேரரசு இருந்திருக்கிறது. ஆனால் அந்த ரோமா பேரரசில், ரோம் நாட்டில் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனை இந்தளவும் போற்றத்தக்கதாக நமது வாழ்க்கைக்கு பல்வேறு பிரச்சனைகளிலே விடைகளை தரக்கூடிய சிந்தனைகளாக அமைந்திருக்கிறது என்பது மிகவும் வியப்புக்குரிய ஒன்று. ஆனால் அந்த ரோம் நாட்டில்தான் அடிமைகள் இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் படிக்கிறோம். அந்த அடிமைகளுடைய வாழ்வு எவ்வளவு மோசமாக இழிவாக இருந்தது, எவ்வளவு இழிவாக அவர்கள் நடத்தப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் பல்வேறு ஊடகங்கள் மூலமாக, திரைப்படங்கள் மூலமாக, பல்வேறு திரைப்படங்கள் வந்திருக்கிறது. ஆக அந்த சமுதாயம் என்பது நாகரிகம் மிக்க சமுதாயம் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தில் அந்த நேரத்தில் அதற்கான விளக்கம் என்பது வேறு, டெஃபினேஷன் என்று சொல்வார்களே, அதை எப்படி நாம் அதை வந்து வர்ணிப்பது, எப்படி வகைப்படுத்துவது என்று பார்த்தால், இந்த நவீன கால சமுதாயத்தோடு அதை ஒத்து பார்த்தால் அது ஒரு மோசமான சமுதாயம்தான். ஆனால் அப்படி முடிவுக்கு வந்துவிட முடியுமா? அவ்வாறு முடிவுக்கு வர முடியாது. அந்த காலத்தில் சமூக அமைப்பில் அது தவிர்க்க முடியாமல் இருந்தது என்பதைத்தான் மார்க்ஸ் திரும்ப திரும்ப சொல்லுவார். எப்படி மனித வரலாறு மேம்பட்டது, வளர்ச்சி விட்டது என்பதை பற்றி பேசும்போது அவர் சொல்லுவார். நான் அங்கே அது பற்றிய விவரங்களை சொல்வதற்கு விரும்பவில்லை. ஆனால் ஒவ்வொரு சமூகத்திலும் அதுபோன்ற சமூகத்தில் ஆண்டான் அடிமை சமுதாயம் என்று சொன்னால், அந்த அடிமை தன்மை என்பது, அடிமைகள் என்ற அந்த சிஸ்டம், அந்த முறைமை என்பது தொடர்ந்து நீடித்ததா என்றால் இல்லை. அதை எதிர்த்து அடிமைகளாக இருந்தவர்கள் எந்த உரிமையும் இல்லாமல் மிக மோசமாக இழிவாக நடத்தப்பட்டாலும் அதை எதிர்த்து இந்த இழிநிலையை அனுமதிக்க முடியாது என்று எதிர்த்து நடத்துகின்ற கலகங்கள் உலக வரலாற்றில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது பற்றிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்றளவும் அந்த போராட்டங்கள் நீடிக்கிறது. உரிமையை பறித்தால், சக மனிதனாக நடத்தப்படவில்லை என்று சொன்னால், அதை எதிர்த்து நடத்தி, எதிர்த்து மிகப்பெரிய கலகங்களை நடத்தி தனது உரிமைகளை மீட்கின்ற போராட்டங்கள் இன்றளவும் உலகம் பூராவும் எல்லா நாடுகளிலும் நடைபெறுகிறது. இதை எந்த சட்டங்கள் போட்டாலும், எந்த தடைச்சட்டங்களை போட்டாலும் அதை நிறுத்திவிட முடியாது. அந்த அடிப்படையில் தான் இப்போ ரோம் பேரரசில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டு பண்ண ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் ஸ்பார்டகஸ் என்று நாம் சொல்லுவோம். ஸ்பார்டகஸ் முதல் புரட்சியாளன் அவன்தான் என்று கூட வரலாற்று ஆசிரியர்கள் அவனை பற்றி சொல்வார்கள். அவன்தான் அடிமைகள் மத்தியிலே அடிமைகளாக இருந்து அடிமைகளை திரட்டி அந்த சமூக நிலைமைக்கு எதிராக, அந்த ஆட்சிக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பியவன் என்று சொல்லுகிறார்கள். இந்த மோசஸ் ஸ்பார்டகஸை விட பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே மிகப்பெரிய புரட்சியாளனாக இருந்திருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த புரட்சி என்று வரும்போது அதை பார்த்து யாரும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. புரட்சி என்ற சொல் என்பது ஒரு மோசமான போக்கை எதிர்த்து யார் குரல் கொடுக்கிறார்களோ, எந்த இயக்கம் அதை செய்கிறதோ, அது எல்லாமே இந்த புரட்சி என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் மோசஸ் என்பதை என்ற ஒரு தனி ஆள் கிறித்துவ மதத்திலே உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றப்படக்கூடிய ஒரு மனிதராக, பெரிய மாபெரும் மனிதராக இன்றளவும் போற்றப்படுகிறார். அவர் எழுதிய நூல்தான் தோரா என்று சொல்லப்படுகின்ற நூல். இந்த தோரா என்பது, தோரா என்றால் என்ன, அதற்கு பொருள் என்றால், தோரா என்றால் நூல், புத்தகம் என்று பொருள். அது ஒரு 24 நூல்கள் தோரா என்ற பெயரிலே எழுதப்பட்டிருக்கிறது. பல்வேறு காலங்களிலே, பல்வேறு சூழ்நிலைகளே, பல்வேறு மனிதர்களால் எழுதப்பட்டது. அதில் முதல் 5 புத்தகங்கள், இந்த தோராவில் தோரா என்பது வேத புத்தகம் போல, யூதர்களுக்கு வேத புத்தகம் போல, அந்த தோரா என்ற அந்த மொத்தம் 24 நூல் தொகுதிகளிலே முதல் 5 தொகுதிகளை எழுதியவர் இந்த மோசஸ். மோசஸ் எழுதினார் என்று சொன்னால் ஒரு தனி மனிதராக அவர் எழுதிய எல்லா கருத்துக்களையும் ஏற்பார்களா? இப்பொழுதுதான் பிரச்சனை வருகிறது. மோசஸ் என்ன செய்தார்? மோசஸ் மீது
அவர் வாழ்ந்த அவருடைய யூத சமூக மக்களுக்கு அவர் மீது அளப்பரிய நம்பிக்கை, அளப்பரிய பாசம் எல்லாம் இருந்தது. மிகப்பெரிய தலைவன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இருந்தது. ஆனால் தலைவர்கள் என்று சொல்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்கின்ற எல்லாவற்றையும், எல்லா கருத்துக்களையும் மக்கள் தொகுதி கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லது கேட்கும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது. அந்த சூழலில்தான் மோசஸ் தன்னை விட மிகப்பெரிய சக்தியாக இருக்கின்ற சக்தி என்று சொல்லி, அப்பொழுது என்ன மதம் இருக்கிறது என்று சொன்னால், அப்போதும் கிறித்துவ மதம் இல்லை. நான் சொல்கிறேன், கிறித்துவ இயேசு கிறிஸ்துக்கு பிறகு கிறித்துவ மதம் வந்தது. இயேசுவுக்கு பல நூறாண்டுகளுக்கு முற்பட்டவர் மோசஸ். மோசஸ் யார் என்று சொன்னால், அவரும் ஒரு யூதர். அவர் என்ன செய்தார், அவரை பற்றிய கதைகள், கர்ண பரம்பரை கதைகள் இருக்கிறது, நாம் அதற்கு போக விரும்பவில்லை. அவர் செய்தது மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், யூத மக்கள், இஸ்ரேல் மக்கள், இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நாம் இஸ்ரேல் என்று பேசுகிறோமே, அந்த இஸ்ரேலிய மக்கள் தான் யூதர்கள். அவர்கள் எகிப்து நாட்டிலே அடிமைகளாக மிக மோசமான நிலையிலே வைக்கப்பட்ட மனித கூட்டமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்போ எகிப்து அரசு, அந்த அரசனுக்கு பாரோக்கள் என்று சொல்வார்கள். இப்போ இங்கே எப்படி நம்ம அரசர், மன்னர் என்று சொல்லு, பேரரசர், சக்கரவர்த்தி என்று சொல்லுகிறோமோ, அதே போல் எகிப்து நாட்டை பொறுத்தவர்களே பாரோக்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னாக்க, இந்த யூதர்களுடைய எண்ணிக்கை, மக்கள் தொகை மிக வேகமாக பெருகுகிறது. இந்த மக்கள் தொகை வேகமாக பெருகும்போது எகிப்திய மன்னனுக்கு என்ன அச்சம் உண்டாகிறதுன்னு சொன்னால், இவர்கள் தங்களுடைய ஜனத்தொகையிலே அதிகமாக மக்கள் தொகை அதிகமாக பெருக்கெடுத்து வந்தால் அந்த மக்கள் தொகை ஆட்சிக்கே ஆபத்தாக முடியும். நான் இதை சொல்லும்போது உங்களுக்கு இந்திய நிலைகளிலே பல்வேறு சிந்தனைகள் உங்களுக்கு நிச்சயமாக நினைவிற்கு வரும். நான் அதை இப்பொழுது இணைத்து பேசுவதற்கு விரும்பவில்லை. உலகத்திலே என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது இந்தியாவில் நடக்கின்ற நிலைகள் ஒன்றும் புதிதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மக்கள் தொகை அதிகமாக பெருகும்போது அந்த எகிப்திய அரசன் என்ன முடிவு செய்கிறான் என்று சொன்னால், யார் யார் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு அந்த யூத குலத்திலே பிறக்கிறார்களோ அந்த குழந்தைகளை, எல்லா குழந்தைகளையும் கொன்று விடுங்கள் என்று உத்தரவு கொடுக்குறான். ஆக அந்த அடிப்படையிலே பல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், ஈவிரக்கமின்றி கொல்லப்படுகிறார்கள். அதில் ஒரு பிள்ளை தான் இந்த மோசஸ். அதில் இன்னும் பெரிய ரசிக்கத்தக்க செய்தி என்னவென்று சொன்னால், எல்லா குழந்தைகளையும் அரசனுடைய ஆணையின் அடிப்படையில் கொள்கிறார்கள். ஆனால் இந்த மோசஸ் அந்த அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு அரசி, அவள் மூலமாக காப்பாற்றப்பட்டு அவர் நைல் நதியிலே ஒரு ஓரமாக கண்டெடுக்கப்படுகிறார் என்று சொல்கிறார்கள். நைல் நதி எகிப்திலே உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய காவிரியைப் போல, கங்கையைப் போல மிகப்பெரிய நதி. அப்போ அந்த நைல் நதி நாகரிகம் என்று நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். அந்த நைல் நதி கரையிலே அவர் இருந்ததாக கண்டெடுக்கப்பட்டு, குழந்தையாக கண்டெடுக்கப்பட்டு, பிறகு இங்கே கொண்டு வந்து அரச குடும்பத்தில் அவர் வளர்க்கப்படுகிறார். ஆனாலும் இது மோசஸ் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில், அது ரோம பேரரசினுடைய கீழே எகிப்து வருகிறது. அப்போ மோசஸ் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன் இன மக்களுக்கு, தான் அரச குடும்பத்தை ஒட்டி வளர்ந்தாலும், அந்த சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டாலும், அவருக்கு என்ன வருகிறது என்று சொன்னால், தன் இன மக்கள் அடிமைகளாக வாழ்கிறார்கள், ஆகவே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அந்த விடுதலைக்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் அங்கிருந்து தப்பி ரோமுக்கு செல்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் எகிப்துக்கு முழு பலத்தோடு அவர் திரும்பி வருகிறார். அதற்கான பின்னணிகளை நாம் இங்கு விளக்க வேண்டிய அவசியமில்லை. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லுகிறேன். வரலாற்றில் எது முக்கியம் என்று சொன்னால், ஒரு அநீதி நடக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் அல்லது மக்கள் தொகுதிக்கு அநீதி நடக்கும்போது அதை எதிர்த்து கலகங்கள் தொடர்ந்து வந்திருக்கிறது என்பதுதான் நான் வரலாற்றிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மதம் மிகப்பெரிய கருவியாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு அம்சமும், ஒவ்வொரு கருவி, பல்வேறு கருவிகள் இருந்திருக்கிறது. மனித குல விடுதலைக்காக பல்வேறு கருவிகள் சமூகத்திலே விளை புரிந்திருக்கின்றன. அதில் மதம் என்பது ஒன்று என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும், அது உயர்ந்த நோக்கத்தோடு. அப்போ மோசஸ் திரும்ப வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், தனது யூத மக்களை அழைத்து கொண்டு, இனிமேல் நாம் இங்கே எகிப்திலே வாழ வேண்டிய அவசியமில்லை, எனவே நாம் எங்கே போக வேண்டும் என்று சொன்னால், எகிப்தை விட்டு தன் மக்களை அழைத்து கொண்டு எங்கே வர்றாருனா, மத்திய கிழக்கு நாடு மீண்டும் வருகிறார். அதுதான் அந்த பாலைவனம், சீனா பாலைவனம், சீனா சீனா என்று பாலைவனம் என்று சொல்லுகிறோமே, அந்த பாலைவனத்தை நோக்கி, அங்கே நமக்கு நாடு, நாம் புதிய நாடு அமைத்து கொள்ளலாம் என்று சொல்லி, இனிமேலும் இங்கு வாழ வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி அவர் வருகிறார். வந்துதான் பிறகு இறுதி நாட்களிலே மக்கள் தொகுதி அங்கே இருக்கிறது, அது பல்வேறு இடர்களுக்கு ஆட்படுகிறார்கள். ஒரு அடிமை சமுதாயம் என்பது அந்த எந்த சமுதாயத்தில் இருந்து அடிமைகளாக இருந்தார்களோ அதை விட்டு நீங்கி
சுதந்திரமாக வாழலாம் என்று சொல்லி ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியிலே தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு இடர்களை அவர்களை தாங்கியிருக்க வேண்டும். இதுதான் செய்திகளாக ஓல்டு டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட் என்று கிறிஸ்துவ மதத்திலே சொல்வார்கள். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இந்த ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்டை மாத்திரம் யூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். யூதர்கள் இதையும் படிப்பார்கள், அந்த பழைய ஏற்பாட்டை படிப்பார்கள். அவர்களுடைய மதம் ஜூடாயிசம், நான் முன்னையே சொன்ன யூத மதம் என்று தனியாக இருந்தது. இயேசு கிறிஸ்தும் அந்த மதத்தை சார்ந்தவர் தான். அதற்கு பிறகு அதிலிருந்து அவர் இறந்ததற்கு பிறகு புதிதாக ஒரு மதம் அவருடைய பெயரிலே தோன்றுகிறது, அதுதான் கிறித்துவ மதம். அப்போ இன்றைய கிறித்துவ மதத்தை பரப்புகின்றவர்கள், கிறித்துவ மதத்தை சார்ந்த மக்கள் உலகம் பூராவும் இந்த ரெண்டு ஏற்பாட்டையும் படிப்பார்கள். ஓல்டு டெஸ்டமெண்ட்டையும் படிப்பாங்க, நியூ டெஸ்டமெண்ட்டையும் படிப்பாங்க. அந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுனா, பழைய ஏற்பாடு எதை பற்றி சொல்லுகிறது என்றால் யூத மக்களுடைய வாழ்க்கையை சொல்லுகின்ற நூலாக அமைகிறது. புதிய ஏற்பாடு என்பது அதற்கு பின்னால் என்ன நிகழ்ச்சிகள் நடந்ததோ, வரலாற்றில் என்ன நிகழ்ச்சி நடந்ததோ அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வந்த நூலாக அந்த புதிய ஏற்பாடு வருகிறது. ஆக அது வரலாற்றை அடிப்படையாக கொண்ட பல்வேறு நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாகத்தான் அது இருந்திருக்கிறது. ஆகவே மக்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக நாம் எல்லோருமே அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாவற்றையும் படிக்கலாம். பைபிள், நீங்கள் பகவத்கீதையை படிக்க வேண்டும் என்று நாம் எப்படி வற்புறுத்தப்படுகிறோமோ பகவத்கீதையும் படிக்கலாம், எல்லாவற்றையும் படிக்கலாம். ஆனால் படித்ததற்கு பிறகு இது புனித நூல்தான் என்று ஏற்றுக்கொள்வதற்கான தகுதி இருக்கிறதா என்று நாமே தீர்மானித்துக் கொள்ளலாம். யாரும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆக அந்த அடிப்படையில் அவர் பிறகு அந்த பாலைவனத்திலே வந்து இறுதி நாட்களிலே அவர் கடைசியில் அங்குதான் அவர் மறைகிறார், அவர் மறைந்து போகிறார். அதற்கு பிறகு அந்த நாடு உருவாகிறது. அப்பொழுது இஸ்ரேல் என்ற நாடு அந்த பெயரில் வரவில்லை. அவர்கள் அந்த மீண்டும் அந்த பகுதியிலே பாலைவனத்திலே ஒரு மக்கள் தொகுதியாக வாழ்ந்தார்கள். இது வரலாறு. ஆனால் மோசஸ் இறக்கும்போது, இறந்ததற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை தன்னுடைய மக்களுக்கு விடுக்கிறார். என்ன விடுக்கிறார்? அவர் சொல்லுகிறார், இங்கே நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இது இந்த எச்சரிக்கையை சொல்லும்போது இந்த எச்சரிக்கை எதிர்காலத்தில் அவர் சொன்னது நடந்தது என்று சொல்கிறார்கள். அவர் என்ன சொன்னார் என்பதை பார்ப்போம். அவர் சொன்னார், தன் மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கடவுள் சில விருப்பங்களை தெரிவித்திருக்கிறார், கடவுள் சில ஆணைகளை இட்டிருக்கிறார், கடவுள் சில வேண்டுகோளை உங்கள் முன் வைக்கிறார். இந்த வேண்டுகோள்களை, இந்த கட்டளைகளை நீங்கள் அமுல்படுத்த, நடைமுறைப்படுத்த இயலவில்லை அல்லது நடைமுறைப்படுத்த மறுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பேரழிவு காத்திருக்கிறது என்று சொல்கிறார். பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் கர்சஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஆசீர்வதிப்பது, வாழ்த்துக்களை தெரிவிப்பது. வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் அவ்வாறு ஆண்டவனுடைய விருப்பத்தின்படி நடக்கவில்லை என்றால் என்ன நேரும் என்பதை சொல்லுகிறது. நாம் கர்சஸ் என்று சொன்னால் தமிழில் வசவுகள் என்று சொல்லலாம், வசை என்று சொல்லலாம், கர்சஸ் சாபம் என்று சொல்வார்கள். ஆகவே இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் இது உங்களுக்கு நேரும் என்று அவர் சொன்னதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்றையும் பார்க்க வேண்டும், அவர் என்ன குறிப்பிட்டு சொன்னாரோ அது நடந்தது என்று அந்த மக்கள் நம்புகிறார்கள். இப்படித்தான் நடக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்கும். இது அந்த சூழ்நிலையில், அந்த நேரத்தில் இருந்த அரசியல் சூழ்நிலையை மிகச் சரியாக மோசஸ் கணித்து சொல்லியிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய உலகத்தில் மோசஸ் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ப்ரொஃபெட் என்று அவரை சொல்லி அவருடைய சிந்தனையுடைய எல்லையை, அவருடைய மிகப்பெரிய மனிதகுல பார்வையை குறுக்கி விடுவதற்கு பதிலாக அவருடைய உண்மையான நோக்கத்தை மிகச் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொண்டால்தான் மோசஸ் என்ற மனிதர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தாலும் தனது சிந்தனையிலே எவ்வளவு செம்மையான சிந்தனை நிறைந்தவராக, சீரிய சிந்தனை உடையவராக இருந்தார் என்பது நமக்கு நிச்சயமாக புரிவது என்பது மாத்திரமல்ல, வியப்பளிக்கக்கூடிய ஒன்று. அவர் சொன்னார், அவருடைய கட்டளைகளை இன்னொரு பகுதியிலே பார்ப்போம். அவர் கடவுளுடைய கட்டளைகளாக தான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறார். ஆனால் அந்த சொல்ல விரும்புகிற கருத்துக்களை கடவுள் என்பவர் ஒருவருடைய பெயரால், கடவுள் சொன்னதாக அவர் சொல்லுகிறார். இங்குதான் அந்த நம்பிக்கை என்பது ரொம்பவும் அவசியமாகிறது. இதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார் என்றால், மத நம்பிக்கை என்று சொல்லுகிறோமே, மதம் என்பதே போதனைகள், கதைகள், நம்பிக்கைகள் எல்லாம் கலந்து கலவைதான்.
அப்போ இந்த நம்பிக்கை என்பது மனித குலத்தை சீர்திருத்துவதற்காக அந்த நம்பிக்கை என்று சொன்னால் அது எந்த விதமான ஏற்றுக்கொள்வதில் எந்த விதமான சிக்கலும் கிடையாது. மக்கள் அப்படித்தான் ஏற்றுக்கொண்டார்கள். ஓ, இது கடவுள் சொல்லியிருக்கிறார், ஆகவே கேட்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு மனிதன் ஒரு புத்திமதியை சொல்லி கேட்பதற்கு பதிலாக கடவுளின் பெயரால் சொன்னால் அதை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மக்களுக்கு இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வரும் என்ற காரணத்தால் தான் கடவுள் சொன்னதாக அவர் சொல்லுகிறார். இந்த கட்டளைகளை பற்றி நாம் விரிவாக பின்னர் பார்ப்போம். ஆக இந்த கட்டளைகளை நீங்கள் செவிமடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த கட்டளைகளை பின்பற்றி நீங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் என்ன நேரும் என்று சொல்லுகிறார். நீங்கள் சிதைந்து போவீர்கள், நீங்கள் உடைந்து போவீர்கள், உங்களுடைய சமுதாயம் சுக்குநூறாக சிதைந்து போகும், நீங்கள் இந்த நாட்டிலே ஒன்றாக வாழ முடியாது, நீங்கள் இருக்கின்ற பகுதியே உங்களை விட்டு போய்விடும், நீங்கள் உலகம் பூராவும் சிதறிவிடுவீர்கள், உங்களுக்கு இன்னொரு நாட்டால் மிகப்பெரிய அழிவு நேர காத்திருக்கிறது. ரொம்ப இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யூதர்களுக்கு என்ன நேர்ந்தது? யூதர்கள் தங்களுடைய சமுதாயத்தில் தாங்கள் வாழ்ந்த இடத்தில் அவர்கள் ஒற்றுமையாக வாழ முடியாததற்கு பல்வேறு காரணங்கள். அவர்கள் வந்து வியாபாரத்தை தான் மையமாக கொண்டவர்கள். முக்கிய தொழில் அவர்களுக்கு வியாபாரம். அப்போ வியாபாரம் என்று வந்தாலே நாம் மைதாஸ் என்ற ஒரு யூத வியாபாரியை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். மைதாஸ் ஒரு பேராசை பிடித்த ஒரு வியாபாரி என்று நாம் கதைகளை படித்திருக்கிறோம். அவன் தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டும் என்று விரும்பினான். கடவுளிடம் முறையிட்டான். கடவுள் வரம் கொடுத்தார், நீ தொட்டதெல்லாம் இனிமேல் பொன்னாகும் என்றார். ஒவ்வொன்றாக தொட்டு கொண்டு வர எல்லா பொருளும் பொன்னாயிற்று. இறுதியிலே தன் ஆசை மகள் அவர் அருகே ஓடி வரும்போது அவளையும் தொட்டான். தொட்டவுடன் தன்னுடைய பெண்ணும் பொன்னாக பொற்சிலையாக மாறினாள். ஆக பொன்னாக மாறினால் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று நினைத்தால் மிகப்பெரிய சோகம் அவனுக்கு காத்திருந்தது. இது கதைகளை படிக்கிறோம். அது ஏன் மைதாஸ் என்று சொன்னால், அது மிகப்பெரிய வியாபார சமூகமாக அது இருந்த காரணத்தால் வியாபார போட்டியின் அடிப்படையில் வரக்கூடிய இயற்கையான போட்டி பொறாமை நிறைந்த ஒரு சூழல் யூத சமூகமாக மாறியது, யூத சமுதாயத்தில் நிலவியது. ஆகவே பல்வேறு பிரச்சனைகள். எனவே அவர்கள் தங்கள் நாட்டை விட்டு பல்வேறு நாடுகளில் சென்று குடியேற வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இதை மிகச் சரியாக கணித்து மோசஸ் சொல்லியிருக்கிறார். சமூக சூழலை மிகச் சரியாக கணிப்பது மார்க்ஸ் மிகப்பெரிய சிந்தனையாளர். என்ன நேரம் என்று அவர் சொன்னது சில எதிர்பார்ப்புகள் அவர் சொன்னது நடக்கவில்லை. ஆனால் சில சமூகத்தை பற்றிய விதிகள் என்று வரும்போது அந்த சமூக விதிகளை வரையறுத்ததில் மார்க்ஸுக்கு நிகராக யாரும் இல்லை என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் அப்போ அதை போலத்தான் மோசஸ். அவன் நீங்கள் மோசஸையும் எப்படி பார்க்க வேண்டும்னு சொன்னால், இப்படி இருக்கிறது, இந்த சமூகம் எப்படி மாறும், எப்படி எதிர்காலத்தை நோக்கி செல்லும் என்று சொல்லும்போது கடவுளை பயன்படுத்திக் கொள்கிறார். அவருக்கும் மார்க்ஸுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால், மார்க்ஸ் கடவுள் மீது எந்த விதமான நம்பிக்கை கொண்டவராக அவர் இல்லை. இவர் கடவுளின் பெயரை வைத்து சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். அவ்வளவுதான் வேறுபாடு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்ன தெரியுமா உங்களுக்கு? மார்க்ஸும் ஒரு யூதர், அதை மறந்துவிடக்கூடாது. உலகத்தில் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் எந்த நாட்டில் அவர்கள் போய் குடியேறினாலும், மார்க்ஸ் எங்கே போயிருந்தார்னா ஜெர்மனில் போயிருந்தார். அவர் ஜெர்மன் நாட்டில் பிறந்தார். ஜெர்மன்ங்கிறது அதுக்கு முன்னாடி வந்து ஜெர்மன் வந்து ஆஸ்திரியா அப்படின்லாம் நிறைய நாடுகள் சேர்ந்தெல்லாம் இருந்து என்று சொல்வார்கள். பிரஷ்யா என்று சொல்வார்கள், பிரஷ்ய நாடு என்று சொல்வார்கள். அந்த நாடே இப்பொழுது தேசப்படத்தில் கிடையாது. அப்போ பிரஷ்ய நாட்டின் ஒரு பகுதியெல்லாம் அவர் பிறந்ததாக சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு அவர் இங்கிலாந்துக்கு போகிறார், ஒவ்வொரு நாடாக போகிறார். இது அவருடைய வரலாறு, அது இப்போ தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். ஆக மோசஸ் என்ன சொன்னார் என்றால், சமூக நிகழ்வுகளை பார்த்து எதிர்காலத்தில் இப்படி நடக்கும்னா அதானுங்க நடந்தது. யூதர்கள் அந்த மக்கள் என்னென்ன இடர்களை சந்தித்தார்கள்? எல்லா நாடுகளுக்கும் சென்றார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், ரெண்டாம் உலக போரில் ஹிட்லருக்கு மிகப்பெரிய எதிரியாக அவர் நிறுத்தியதே யார் என்றால் யூதர்களைத்தான். இந்த ஜெர்மானிய ஆரிய இனம் மிகவும் தூய்மையானது, ஜெர்மானிய ஆரிய இனம் உலகை ஆள பிறந்தது, ஆகவே நாம் உலகை ஆள பிறந்தவர்கள், இந்த தூய்மையான இந்த ஆரிய இனத்திற்கு, இந்த இனத்தினுடைய தூய்மையை கெடுப்பதற்கு, இனக்கலப்பு செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அவ்வாறு இனக்கலப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு எனது நாட்டில் இருக்கக்கூடிய யூதர்களால் இருக்கிறது. எனவே யூதர்களை முற்றாக அழிப்புதான் எனது வேலை என்று கங்கணம் கொட்டி கொண்டுதான் ஜெர்மன் நாட்டை விட்டு வெளியேற்றியது மாத்திரமில்லை, வெளியேறியதற்கு பிறகு எங்கு வேண்டுமானால் சென்று பிழைத்துக் கொள்ளலாம் என்று அவன் விட்டுவிடவில்லை. துரத்தி 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 லட்சக்கணக்கான மக்களை, ஏறத்தாழ 60 லட்சம் மக்கள் என்று சொல்கிறார்கள், 60 லட்சத்திற்கு மேலே பல்வேறு வரலாற்றில் பல்வேறு செய்திகள் இருக்கிறது. கொடும் நிகழ்வுகள் எப்படி நடந்தது என்பது பற்றி தனியாக நாம் ஒரு நாள் பேசலாம்.